அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் நடைபெறவுள்ள குவாட் அமைப்பின் உச்சி மாநாட்டிற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று அதிகாலை ஜப்பான் பிரதமர் யோஷிஹிடே சுகாவை சந்தித்து பேசினார். இந்தியாவும் ஜப்பானும் நட்புறவுடன் செயல்படுவதன் மூலம் ஒட்டுமொத்த உலகிற்கு நன்மை பயக்கும் என்று இந்த சந்திப்பிற்கு பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்ததாக பிரதமர் அலுவலக டுவிட்டரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மிகவும் மதிப்பு வாய்ந்த நட்பு நாடாக ஜப்பான் திகழ்வதாகவும் ஜப்பான் பிரதமருடன் நடத்திய பேச்சுக்கள் சிறப்பாக இருந்ததாகவும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவது குறித்து விவாதித்ததாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வர்த்தகம், கலாச்சாரம், உயர் தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு, கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்டவற்றில் தற்போதுள்ள ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது தொடர்பாகவும் ஜப்பான் பிரதமருடன் விவாதித்ததாக மோடி கூறியுள்ளார். கடந்த செப்டம்பர் மாதம் ஜப்பான் பிரதமராக யோஷிஹிடே சுகா பொறுப்பேற்ற பின்னர் அவரை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசுவது இதுவே முதன்முறையாகும். ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசனையும் பிரதமர் மோடி வாஷிங்டனில் இன்று காலை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு அற்புதமான சந்திப்பு என்றும் வர்த்தகம், வணிகம், எரிசக்தி உட்பட பல்வேறு துறைகளில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒத்துழைத்து செயல்படுவது தொடர்பாக இருவரும் விரிவாக விவாதித்ததாக டுவிட்டரில் மோடி தெரிவித்திருக்கிறார். கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி இந்தியா ஆஸ்திரேலிய பிரதமர்களுக்கு இடையே காணொலி வாயிலாக நடைபெற்ற கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளை அமலாக்குவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் தொடர்பாக இருவரும் விவாதித்தனர். அக்கஸ் என்ற பெயரின் ஆஸ்திரேலியா, பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்து உருவாக்கியுள்ள முத்தரப்பு பாதுகாப்பு உடன்படிக்கை தொடர்பாகவும் பிரதமரிடம் ஸ்காட் மோரிசன் விளக்கியதாக வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலர் ஹர்ஷவர்தன் ஸ்ரிங்லா கூறினாா்.